நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அந்த நினைவுகளின் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன. ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. அன்பான மகனை பலி கொடுத்த அபிரகாம் இங்கே தெரிகின்றார். பண்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புது நினைவுகள் எழுகின்றன. தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாமியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகையின் அன்போடு அழைக்கின்றேன். ஆண்டவர் இயேசு இறைவனோடு உறவாட கற்றுக் கொடுக்கின்றார். எப்படிப்பட்ட உறவை வெளிப்படுத்துகின்ற ஜெபமாக அமைந்திருக்க வேண்டும் என்பதை இயேசு தெளிவுபடுத்துகின்றார். இன்றைக்கு ஜெபம் என்பது வெறுமனே தேவைகளுக்காகவும் விண்ணப்பங்களுக்கான ஒரு ஜெபம் மாத்திரமல்ல, மாறாக அது இறைவனோடு உள்ள உறவை உயிரோட்டமுள்ளதாகவும் வேரோட்டமுள்ளதாகவும் மாற்றுகின்ற ஒரு நிகழ்வு. இன்றைக்கு சிந்திப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். நல்ல உறவு வேண்டி, இறைவனோடு ஆழமான ஐக்கியத்தை வேண்டி இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருத்தந்தை புனித 23 ஜான் நல்ல ஆயருக்கு உரிய எடுத்துக்காட்டாக இவ்வுலகில் ஒளிரச் செய்தீரே. அவரது பரிந்துரையின் வழியாக கிறிஸ்தவ அன்பின் நிறைவை நாங்கள் மகிழ்ச்சியுடன் எங்கும் பரப்புவோமாக. உம்மோடு தூயாமியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
இன்றைய திருப்பலியானது பால் குரூஸ் மரிய புஷ்பம் கருத்துப்படி ஃபெல்சியா ஃபெபியா ஜோஷ்வா நல்ல முறையில் தேர்வு எழுதும் ஞானத்திற்காகவும் அன்னைக்கு நன்றியாகவும் சாயத்துறை பீட்டர் சோஃபியா டானியா டாலியா அவருடைய கருத்துப்படி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். ஆமணக்கு செடிக்காக நீ வருந்துகிறாய், நினிவே மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனாம். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம் 4:1-11 முடிய இறைவார்த்தைகள். அந்நாட்களில் யோனா கடுஞ்சினம் கொண்டு ஆண்டவரிடம் முறையிட்டார், ஆண்டவரே, நான் இந்நூரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் தர்சீசுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு உம் மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். அதற்கு ஆண்டவர், நீ இவ்வாறு சினங்கொள்வது முறையா என்று கேட்டார். யோனாவோ நகரை விட்டு வெளியேறினார், நகருக்கு கிழக்கே போய் உட்கார்ந்து கொண்டார். பிறகு அவர் தமக்கு ஒரு பந்தலை அங்கே அமைத்து கொண்டு நகருக்கு நிகழப்போவதை பார்ப்பதற்காக அதன் நிழலில் அமர்ந்திருந்தார். கடவுளாகிய ஆண்டவரது ஏற்பாட்டின்படி ஆமணக்கு செடி ஒன்று அங்கே முளைத்தது. அது வளர்ந்து யோனாவின் தலைக்கு நிழல் தந்தது, அவரது மனச்சோர்வை நீக்கியது. அந்த ஆமணக்கு செடியை கண்டு யோனா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் ஆண்டவரது கட்டளைப்படி மறுநாள் பொழுது விடியும் நேரத்தில் ஒரு புழு வந்து அந்த ஆமணக்கு செடியை அரிக்கவே செடி உலர்ந்து போயிற்று. கதிரவன் எழுந்தபின் கடவுளின் கட்டளைப்படி கிழக்கிலிருந்து அனல் காற்று வீசிற்று. கடும் வெயிலில் யோனாவின் தலையை தாக்கவே அவருக்கு மயக்கம் உண்டாயிற்று. வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று அவர் சொல்லி தமக்கு சாவு வரவேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். அப்பொழுது கடவுள் யோனாவை நோக்கி, ஆமணக்கு செடியை குறித்து நீ இவ்வாறு சினம் கொள்வது முறையா என்று கேட்டார். அதற்கு யோனா, ஆம், முறைதான், செத்துப்போகும் அளவுக்கு நான் சினம் கொள்வது முறையே என்று சொன்னார். ஆண்டவர் அவரை நோக்கி, அந்த செடி ஓர் இரவில் முளைத்தெழுந்து மறு இரவில் முற்றும் அழிந்தது. நீ அதற்காக உழைக்கவும் இல்லை, அதை வளர்க்கவும் இல்லை, அதற்கு நீ இரக்கம் காட்டுகிறாயே. இந்த நினிவே மக்களில் 120,000 மேற்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். வழக்கை எது, இடக்கை எது என்று கூட சொல்ல தெரியாத இத்தனை மக்களும் அவர்களோடு எண்ணிறைந்த கால்நடைகளும் உள்ள இந்த மாநகருக்கு நான் இரக்கம் காட்டாமல் இருப்பேனா என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும் என் தலைவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். பல்லவி. என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரே, என் வேண்டுதலுக்கு செவி கொடும், உம் உதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். பல்லவி. என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர், உமது பெயருக்கு மாற்றி அளிப்பர், ஏனெனில் நீர் மாற்றி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். பல்லவி. என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். என் தலைவரே, நீரே பேரன்பும் உண்மையும் கொண்டவர். அல்லேலூயா, 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 அல்லே
Alleluia, 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 Alleluia. கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கிறோம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 11 இறைவாக்கியங்கள் 1-4 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் இடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள். தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்று சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கின்றார். இந்த ஜெபத்துல பல்வேறு அதிசயங்களையும் புதுமைகளையும் அல்லது புதினங்களையும் நாம் பார்க்கலாம். காரணம், இந்த ஜெபம் ஆண்டவர் இயேசுவால் அந்த சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. இதில் என்ன அதிசயம், என்ன புதுமை என்ற கேள்வி எழுப்பி பார்த்தால், ஜெபத்தினுடைய அடிப்படை தன்மையை ஆண்டவர் இயேசு மாற்றியமைக்கின்றார். ஜெபம் என்பது ஒரு வழி பயணமாக இருந்ததை போல, ஒரு உணர்வு இருந்த காலகட்டத்தில், ஜெபம் என்பது ஒரு வழி பயணம் அல்ல, அது இறைவனோடு உறவாடுவதும் இறைவன் நம்மோடு பேசுவதும் என்ற ஒரு புதிய பரிணாமத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் துவக்கத்திலேயே அந்த ஜெபத்தை துவங்குகின்ற பொழுதே, தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக என்று சொல்லி துவங்குகின்றார். கடவுளை தந்தை என்று சொல்லி அழைப்பதற்கு முதன் முதலாக கற்றுக் கொடுத்தது இந்த ஜெபம்தான். கற்றுக் கொடுத்தவரும் ஆண்டவர் இயேசுதான். தன்னுடைய தந்தையை நமக்கு தந்தையாக கொடுத்து அழைப்பதற்கும் அவரோடு உறவாடுவதற்கும் ஒரு வழிமுறையை கற்றுக் கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு. இதுவரை அந்த யூத சமூகத்தில் இல்லாத ஒரு பழக்கம் கடவுளை தந்தை என்று அழைப்பது. இயேசுதான் முதன் முதலாக அதை கற்றுக் கொடுக்கின்றார். அங்கு மட்டுமல்ல, எங்குமே எந்த மதத்திலும் கடவுளை தந்தையாக அழைப்பது என்பது ஒருவேளை பாடல்களுக்கும் அல்லது பல்வேறு விதமான காப்பியங்களுக்கும் அது பொருந்தலாம், கவிதைகளுக்கும் அல்லது கடவுளை நினைத்து பாடுவதற்கும் பொருந்தலாமே ஒழிய, தந்தை என்று சொல்லி உறவோடு அழைக்க முதன் முதலில் கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் இயேசுதான்.
அடுத்தது இந்த ஜெபம் ஆழமான ஒரு நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வெளிப்படுத்துகின்றது. அது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் உணவில் தொடங்கி நம்முடைய வாழ்க்கையினுடைய நிம்மதி நிறைவு வரை ஆண்டவர் மீது ஆழமான பற்றினை விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்றது. காரணம், ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதம் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது, நம்மை பராமரித்து கொண்டிருக்கின்றது. உணவு கொடுத்து நமக்கு உயிர் கொடுத்து பராமரிப்பது அந்த கடவுள் மாத்திரமே. எனவே ஆழமான ஒரு விசுவாசத்தை இந்த ஜெபம் வெளிப்படுத்துகின்றது. அது மாத்திரமல்ல, இந்த ஜெபம் சில கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் விதிக்கின்றது. நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை, அப்பொழுதுதான் நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபம் ஆண்டவர் இயேசுவால் சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பொழுது இந்த மனித குலத்திற்கு ஒரு மாபெரும் சொத்தினை ஆண்டவர் இயேசு கொடுக்கின்றார். கடவுளை தந்தையாக கொடுத்து நம்மை அவருடைய மக்களாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மாபெரும் உரிமை சொத்து. இன்றைக்கு சிந்திப்போம், இந்த ஜெபத்தை மாத்திரமல்ல, எந்த ஜெபத்தையும் ஜெபிக்கின்ற பொழுது எந்த உறவு முறையோடு கடவுளை அழைக்கின்றோம் என்பதையும், எப்படிப்பட்ட அணுகுமுறையோடு அந்த கடவுளிடம் நம்மை அர்ப்பணிக்கின்றோம் என்பதையும் சிந்தித்து பார்த்தவர்களாக இந்த திருப்பலியில் பங்கேற்போம். கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவேன் அனைத்தையும் உமக்கு. கையளிக்கின்றேன் இறைவா, வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலையொன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலையொன்றே மேலானது. வாழ்க்கையிலும்மை வாழ்த்துவது, வாழ்க்கையிலும்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது, மேலானது. கையளிக்கின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாவேன் அனைத்தையும் உமக்கு. கையளிக்கின்றேன் இறைவா, வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலையொன்றே மேலானது. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள் நிலையொன்றே மேலானது. வாழ்க்கையிலும்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானது, மேலானது. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தன்னையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீரேற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோ. உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே
தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கை அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீரர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்ராண்டவர் ஏனக்காய் பிறந்தீரே, மறித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள்ளே இற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென்,
கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இன் சுவாச காற்றே, இன் வாழ்வினூற்றே, இறைவாய் உள்ளம் வருவாய். இன்னுயிரின் உணவே, இன் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவாய். இன் வாழ்வும் இன் வளமும் எல்லாமே நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். இன் சுவாச காற்றே, இன் வாழ்வினூற்றே, இறைவாயின் உள்ளம் வருவாய். இன் சொந்தம் யாவும் இன் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. இன் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய், தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருணையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோ. இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாமியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்றுவார் உங்கள் திருப்பலின் நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மசில்லா கண்ணே மாதாவே உன்மேல் நேசமில்லாதவர் நீசரே ஆவார் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே மூதாதை தாயார் செய் முட்பவ மற்றாய் ஆதி இல்லாதோனை மாதேனி பெற்றாய் வாழ்க 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 மரியே வாழ்க 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 மரியே